ஐயோ ராணியக்கா, ஏன் எல்லாரையும் கூப்பிடுறீங்க? என்னடி சின்ன பொண்ணு, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? நம்ம அப்படி என்ன காரியம் பண்ணோம்? அடியே பாப்பாத்தி, நீயாச்சு வாயை மிட்டி. ஏன் ராணியக்கா இப்படி அவசரமா கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. இதோ வார ராணியக்கா, வார வார. அடியே அண்ணன் வேற போட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சீக்கிரம் வாட்டி. இதோ வந்துட்டேங்கா, வந்துட்டேன், இதோ வந்துட்டேங்கா, வந்துட்டேன். பாரிட்டி, சின்ன பொண்ணு தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு தொங்க போறாட்டி. என்னக்கா சொல்றீங்க, தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்க போறாளா? ஐயோ, ஏன், என்னாச்சு? அடியே அதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லடி, முதல்ல அவளை காப்பாத்துவோம் வா. ஐயோ, வாங்க ராணியக்கா வாங்க. முதல்ல நீ இங்க வாட்டி. வாரியா இல்ல உன்ன கைய பிடிச்சு கரகரன்னு இழுத்துட்டு வரணுமா? ஐயோ, நானே வரேன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இந்த காரியத்தை பார்த்த விட்டு எப்படி மனுஷன் கூலா இருக்க முடியும்? சின்ன பொண்ணு, வாழ்க்கைனா ஆயிரம் லாப நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். என் தொழிலே ஆயிரம் லாப நஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. என்ன சொல்லுங்க. சரி, முதல்ல ரிலாக்ஸா இரு. நான்லாம் ரிலாக்ஸா தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என் கடையில பொருளை வாங்கிக்கோங்க. என்னடி சொல்ற, உனக்கு இந்த பிரச்சனை இல்லையா? இவ்வளவு பிரச்சனையிலே நீ வியாபாரம் பார்க்க? ஏண்டி, சாக போற நேரத்துல கூட இப்படி தொழில் மேல கண்ணு கருத்துமா இருக்கியேடி இருக்கியே. என்னது, சாக போற நேரத்துலயா? ஆமா, சாகிறதுக்காக தானே இதோ தூக்கு கயிறெல்லாம் வச்சிருக்க. வாட் எ காமெடி, வாட் எ காமெடி. வாழ்க்கை ரொம்ப விரக்தி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியாட்டி. எதை வச்சு சொல்றீங்க நான் சாக போறேன்னு? தலைக்கு மேல தூக்கு கயிறு, பக்கத்துல ஹரளி வேத, பால் டாயில் இருக்கு, கத்தி இருக்கு, கல்ல கட்டி கிணத்துல உள்ளதுக்கு கல்லும் இருக்கு, கயரும் இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியலையா, நீ எப்படியாவது சாகணும்னு முயற்சி பண்ணுதானே? பாத்தியாடி, முயற்சியா இருந்தாலும் எத்தனை முயற்சி வச்சிருக்கா பாரு. ஐயோ ஐயோ அக்கா, நாளா ஒண்ணு சாகலக்கா, நாளா ஒண்ணு சாகல. பின்ன தற்கொலை பண்ற மாதிரி செட்டப் எல்லாம் வச்சிருக்கியாட்டி. அடியே, நான் வேற அவசரமா விறுவிறுன்னு ஓடியாந்துட்டேன். போல என்ன தற்கொலை பண்ற, உன்னை காப்பாத்தலாண்டு வந்தா நான் சும்மா தான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகாதா பேசாம இவ்வளவு நேரம் நாங்க டயலாக்லாம் பேசி அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காண்டியாது, கொஞ்ச நேரம் தூக்குல தொங்குடி, அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்துறோம். அடியே ராணியக்கா, மண்டையில இவ்வளவு பெரிய கொண்டு இருக்கே தவிர மண்டைக்குள்ள கொஞ்சம் கூட மசாலாவே இல்ல. இதெல்லாம் நான் விக்கிறதுக்காக வச்சிருக்க கூடிய பொருள். அடியே, தூக்கு கயிறலாமா விப்பாங்க? பின்ன தூக்கு கயிறை விக்காம என்ன பண்றதாம்? அது எதுக்குடி? சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டைன்னு வச்சுக்கோயே, நீ படக்குன்னு சாவன்னு நினைக்க. தூக்கு கயிறு கஷ்டப்பட்டு முடிச்சு போட்டுட்டு இருக்க முடியாதுல, அதான் முடிச்சு போட்டு கயிறை தெளிவா வச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் தூக்கு கயிறு. உடனே இந்த கயத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல உள்ள ஃபேன்ல கொடுத்து போட்டுட்டு அப்படி தூக்க மாட்டி ஈஸியா தொங்கி செத்து போயிடலாம். எப்படி ஐடியா? அடியே நாசமா போறவளே, நான் ஏன்டி தூக்கு போட்டு தொங்க போறேன்? சாரிடி, உன்ன மாதிரி குடும்ப இஸ்திரிக்கு வேண்டாம். நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? இவ ஒரு ஆளுன்ட்டு இவ தொங்குறான்னு என்னை கூப்பிட்டீங்களாக்கா? பேசாம நாம ரெண்டு பேரும் இவளுக்கு பால் டாயில் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோமாக்கா? ஐயா, அப்படின்னு நம்ம கொலகேஸ்ல உள்ள போயிருவோம். கேஸ் வந்துருமே இருக்கு, இல்லாட்டி இவ சோழிய முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாத்தீங்களாக்கா, நான் தூக்க மாட்டி தூங்குறதா, இவளுக்கு எவ்வளவு இடிம்பு இருக்குன்னு பாருங்க. இவ ஒரு லூசு, பாட்டி நம்ம போவோம். அனிக்க அனிக்க, வெயிட் பண்ணுங்கக்கா. அடியே, தற்கொலை பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிசினஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? உருப்படியாட்டி. நான் உருப்படுறேன் இல்ல உருப்படாம போறேன், அதை பத்தி பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஏதாவது இதுல இருக்க ஐட்டம் தேவைப்படுதாக்கா? அடங்காதவளே, நீ திருத்த மாட்டியாட்டி. இந்த மாதிரி ஃபேன்ல தூக்க மாட்டி தூங்குறதுனா உங்களுக்கு ஹைட் பத்தாது. அதுக்காக நிறைய ஆஃபர் எல்லாம் இருக்குக்கா. இப்ப பாத்தீங்கன்னா, அரளிக்கொட்டையை அரைச்சு தின்னுட்டு சாவலாம், இல்லைன்னா பால் டாயில பால்ல கலக்கி வச்சு சாவலாம். அதுக்கப்புறம் கல்லும் கயிறு வச்சிருக்கேன், கல்லுல நல்ல கயத்தை டைட்டா கட்டிட்டு அதுக்கப்புறமா கிணத்துல தூக்கி போட்டுட்டு நாமளும் உழுந்து சாகலாம். ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல, கத்தி இருக்குக்கா, கையை கிரிங்கிரிங்கிரின்னு அறுத்துட்டு அப்படி கூட சாகலாம். உங்களுக்கு ஏதாவது வேணுமாக்கா? பாத்தீங்களா ராணியக்கா, எனக்கு தூக்கு கயிறு வேணுமான்னு கேட்டது மட்டும் இல்லாம நீங்க கட்டையா இருக்கீங்க, தூக்கு கயிறு பத்தாதுன்னு சொல்லிட்டு வேற ஆப்ஷன் குடுக்கறாக்கா, வேற ஆப்ஷன் குடுக்க. அடியே, நான் கூட கொலகேஸ்ல உள்ள போயிருவோம், வேண்டாம் நினைச்சேன்டி.
கொலகேஸ்ல உள்ள போனாலும் பரவாயில்ல, இவள கொலை பண்ணிட்டே போவோம். என்னக்கா என்ன வேணும்? நல்ல கிருப்பாச்சி அருவா இருந்தா உன்னை தீட்டி வச்சு தடி. ஏக்கா அருவால யூஸ் பண்ணி யாரும் தற்கொலை பண்ண மாட்டாங்கக்கா. இன்னைக்கு நம்ம கடையில அந்த ஐட்டம் சேல் பண்ணலக்கா. அருவா தற்கொலை பண்றதுக்கு இல்ல டி. பின்ன எதுக்கு டி? ஒரு ஆளை கொலை பண்ண வேண்டியது இருக்கு. பேரு சின்ன பொண்ணு, தோழில டெய்லி ஒரு பிசினஸ். ஐயோ இவளுக்கு ரெண்டு பேரும் இருக்கிற கடுப்ப பார்த்தா நம்மள இன்னைக்கு ஒரே வெட்டா வெட்டு நாள் வெட்டிடுவாளுங்க. எதுக்கும் அஞ்சு நிமிஷம் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவோம். இங்க போயிருவா, சுத்தி சுத்தி இங்க தானே வருவா. இன்னைக்கு வெட்டலாம் என்ன, நம்மள தூக்குல தொங்குறியான்னு கேட்டதுக்கு இவள பேசாம நாளைக்கு நாமளே வெட்டி தொங்க விட்டுறலாம்க்கா. வெட்டி தொங்க விட்டுறலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் இவள. இன்னும் கொஞ்ச நேரம் இவளுகிட்ட பேசணும், பேச்சே இல்ல நமக்கு ஒரே வீச்சு தான். தற்கொலை பண்ற எக்யூப்மெண்ட கடையா வச்சு எம்புட்டு நேரம் ஆச்சு, ஒருத்தராவது வாங்குறதுக்கே வரலையே. இப்படி இருந்தா எப்படி நம்ம பிசினஸ் பண்றது? யாராவது தற்கொலை பண்றதுக்காண்டி வருவாங்களே. எங்க இன்னும் லவ் ஃபெயிலியர் கேஸ உன்னையாவது காங்கல. ஏன்டி நீ இப்ப தற்கொலை பண்ண போறியா? உனக்கு எதுவும் வேணுமா? என்ன இது, வாரவளுகளாம் தற்கொலை பண்ணுவாள்னு பார்த்தா எல்லாரும் நம்மள கொலை பண்றதுலயே குறியா இருக்காளுகளே. சரி டி, பின்ன எதுக்கு கடைக்கு வந்த? ஆக டைம் பாஸ் பண்ண வந்திருக்க அப்படித்தானே? இல்ல டி, யார் இப்பெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க? அதையாமட்டி கேக்குற, அட காதலில தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. இங்க உண்மை காதலே, அட இல்ல சித்தப்பு. இங்க ஒருத்தன் வாழுறான், அட ஒருத்தன் சாகுறான். காதலில தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. என்னத்த சொல்ல. சரிடி உனக்கு ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர் கேஸ் இருந்தா கூட்டிட்டு வாட்டி. தற்கொலை பண்றதுக்கு என்கிட்ட பொருளை வாங்கினா உனக்கு அந்த பொருள் இருந்து கமிஷன் தரேன் டி, கமிஷன் தரேன். அப்ப ஒண்ணு பண்ணிட்டி, பேசாம அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றான்னு ஒரு பொய்ய சொல்லு. நாலு பேரு, ஆஹா நானு நீ நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. வேற என்னடி ஆகும், அந்த பையன் மனசு உடஞ்சு போவோம். அவன் தற்கொலை பண்றதுக்காக ஏதாவது தேடுவான். உடனே அந்த பையனை நம்ம கடைக்கு கூட்டிட்டு வந்துரு, அப்புறம் அவன் வாங்குற பொருள் இருந்து உனக்கு 20% கமிஷனை தந்துடுறேன் டி. சீக்கிரம் சீக்கிரம் ஆளை கூட்டிட்டு வாடி. அந்த பொண்ணு பேரு ரமா தானே? ஆமா ரமா தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற ஒண்ணு
சட்டை போட மாட்டான், ட்ரவுசர் மட்டும் போடுவான்க்கா. சூப்பர்டா ராம, நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கா. ட்ரவுசர் ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம்டா. சரிக்கா, சீக்கிரம் சாரதுக்கான வழிய கட்டுங்க, நான் சொர்க்கத்துல போய் மீட் பண்ணிக்கிறேன் அவளை. ஏய் சின்ன பொண்ணே, நீ சொன்ன மாதிரி 20% நம்ம ஆள கூட்டிட்டு வந்தே, பாத்துக்க. தம்பி வா பா வா. வணக்கம்க்கா. வணக்கம். நான் சாகன முடிவு பண்ணிருக்கேன். ஆ, இது ஒரு நல்ல முடிவு தான். இப்பெல்லாம் யாரும் முன்ன மாதிரி காதல் தோல்வினா டக்கு 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 டக்குனு முன்னாடிலாம் சாவாங்க, இப்பெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் காதல் தோல்வியை என்ஜாய் பண்றதே இல்ல தம்பி. பரவாயில்ல தம்பி, அப்படி இருக்கவங்க மத்தியில உன்ன மாதிரி நல்ல பசங்க இருக்காங்களே. தம்பி நீங்க ரொம்ப தைரியசாலியா இருந்தீங்கன்னா இதோ இந்த தூக்கு கயிறு வாங்கிக்கோங்க. தூக்கு கயிறு மட்டும் இல்ல தம்பி, நம்ம கிட்ட அரளி விதை இருக்கு, கையை கிரிங்கிரின் அறுத்துட்டு சாரதுக்கு கத்தி இருக்கு, பால்ல கலந்து குடிக்க பால் டாயில் இருக்கு, அப்புறம் கிணத்துல குதிச்சு குடிக்கன்னு நினைச்சீங்கன்னா அப்ப கூட நம்ம கிட்ட ஆஃபர் இருக்கு தம்பி. ஐயா குளிக்கிறதுக்குலாம் இல்லப்பா ஆஃபர், கிணத்துல குதிச்சு சாகிறதா இருந்தா ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன். இதோ இந்த கயிறு இருக்குல்ல, ஒரு கயிறு 100 ரூபா தம்பி. ஒருவேளை இந்த நீங்க கிணத்துல குதிச்சு சாகிறதுக்கு இந்த கயிறை வாங்கினீங்கன்னா இதோ இந்த பெரிய கல்ல, உங்களுக்கு நல்ல வெயிட்டான கல்லு, இதை நாங்க ஃப்ரீயா தர்றோம். ஏதோ உங்களை மாதிரி 4 பேர் சாகணும் முடிவெடுக்கிறனாலதான் என்ன மாதிரி 4 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தம்பி. கத்தி வாங்கிக்கங்க தம்பி, ரொம்ப தம்பி சொல்றாப்ல காதலின் வழிதான் வழிகளில் பெரியதுன்னு. இவனுக்கு பல்லு வலியோ இல்ல வயத்த வலியோ வந்தா தெரியும் எந்த வலி பெருசுன்னு. ஏய் நம்ம கிட்ட கயிறு வாங்கிட்டு போனவே ரொம்ப நேரம் ஆச்சுடி. சரி சரி, அவன் தூக்கல தொங்கிட்டே பாடி கிட்ட போய் பாக்க ரசிச்சிட்டு வருவான். ஐயோ என்னடா தம்பி, தூக்கு மாட்டி கூட உனக்கு தொங்க தெரியாதா உனக்கு? ஐயோ அக்கா, நான் தூக்கு மாட்டி தொங்கலக்க, ஜாலியா மூஞ்ச ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ ஜாலியா மூஞ்ச ஆடுறியா? டேய் உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் இல்லடா, தூக்கு மாட்டி தொங்கிட வேண்டாமா? நானும் அப்படிதாங்க நினைச்சேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரமா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன ரமா கூட்டிட்டு போன ரமேஷுக்கும் ரமாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துருச்சா? அதனால இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்களா, ஒரு ரமா போனா இன்னொரு ஹேமா கண்டிப்பா வருவா, ஒரு ராஜேஷ் போனா ஒரு ரமேஷ் கண்டிப்பா வருவான். அதனால லவ் ஃபெயிலியர் யாரும் இந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.